ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பாஸ். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கலை எப்படி செய்யணும் அங்கே பார்க்கலாம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். வாங்க சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்து இதில் ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப வறுபடணும் அப்படின்னு இல்லை, லேசாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. அதில் நான் வந்து 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப். 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து பால் கூட சேர்த்து செய்யலாங்க, அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 கப் பாலும் 4 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் போல் நம்ம விடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பொங்கல் நல்லா கொழஞ்சி வரும். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் கலர் வெல்லம் எடுத்துருக்கேங்க, அதை வந்து 1/2 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவு ப்ரௌன் கலர் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து பொங்கல் நல்லா ப்ரௌனிஷாக வரும். இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1/2 டம்ளர் தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து பாகுபதம் வர வரைக்கும் ரெடி பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை, நல்லா கொதி வந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பொங்கலும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. விசில் ரிமூவ் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பொங்கலும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா குழஞ்சி வெந்திருக்குன்னு. இது கரெக்டான பதங்க. இப்போ நம்ம நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம். பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கோயிலில் கொடுக்குற ஸ்டைலில் நம்ம செஞ்சிட்ருக்கோம், அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம பொங்கலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சல்லடு போட்டு வடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா இந்த சர்க்கரை பாகு இஞ்சிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றி முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு யம்மியான பொங்கல் ரெடி. பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அசியும் தோசியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.